ஹாய், இன்றைக்கான வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் நம்ம கார் வாங்கும் போது என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோம், எதனால் ஒரு சில பேர் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிட்டு வாங்கின ரேட்டை விட அதிகமாக செலவு பண்ணுவாங்க, ஈவன் பரிதாபங்களில் கூட அது காமெடியாக காமிச்சிருப்பாங்க. ஸோ பெரிய ப்ரீமியம் காரை ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்படுறது. ஸோ நம்ம கார் வாங்குகிற டெசிஷனில் என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு, அந்த தப்பை எப்படிலாம் நம்ம திருத்திக்கலாம் அப்படின்றது ஒரு என்னோட தனிப்பட்ட அனுபவம். நான் காரு ஒரு கார் செகண்ட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நான் கார் வாங்க போகும்போது என் கூட இருக்க நண்பர்கள், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்கக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டாலே அவங்க ஒரு மூணு காரை கையில் வச்சுருப்பாங்க எப்போவுமே. அது பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டுன்பாங்க, பலினோன்பாங்க, அப்படி இல்லைனா i20. ஸோ இந்த மூணு காரை விட்டு அவங்க வெளியே வரவும் மாட்டாங்க. மார்க்கெட்டில் இதை நம்ம ரிசர்ச் பண்ணலான்னு போகும்போது பார்த்தா அந்த காரோட ரேட் எல்லாமே தாறுமாறான ரேட் சொல்லுவாங்க. புது கார் பார்த்தா 10 லட்சம் இருக்கும். நம்ம செகண்ட்ஸில் ஒரு 5 வருஷம் இல்லை 7 வருஷம் காரு போய் கேட்டால் 8 லட்சரூபான்னுபானுங்க, 7 லட்சரூபான்னுபானுங்க. அந்த காரோட ஓட்டுற அவங்களோட தன்மையை பார்த்தா அதிகமாக இருந்திருக்கும். பட் நம்மகிட்ட சொல்லும் போது இல்லை, வெறும் 40,000 தான் ஓட்டியிருக்கேன், வெறும் 50,000 தான் ஓட்டியிருக்கேன் அப்படின்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது. இதுதான் முழுசுன்னு கிடையாது, என்னோடய அனுபவத்தை அந்த டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ நான் வச்சுருக்கிறது ஃபோர்டு ஆஸ்பயர் காரு, அவர் ஒரு யார்டிலேருந்து நான் எடுத்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பார்த்தாலும் கிலோமீட்டர்ஸ் பார்ப்போம், அந்த கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கான்றது அந்த காரோட நம்பரை வச்சு அந்த ஷோரூமில் போய் நம்ம கேட்டாலும் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சில ஷோரூமில் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது எவ்வளோ ஓடி இருக்குது, எவ்வளோ சர்வீஸ் இருக்குது, ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே எங்கே நடந்திருக்கா, இல்லை வேறு எதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது கண்டிப்பாக செக் பண்ணி சொல்லுவாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சர்வீஸ் சென்டரில் கொடுத்து செக் பண்ணும்போது சின்ன சின்ன மைனர் டென்ஸு, அப்புறம் பார்த்தா ஸ்க்ராச்சஸ், அதுக்காக ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கார் சர்வீஸ் நடக்குதுன்னா அது அவ்வளோ பெருசாக நம்ம எடுத்துக்கவும் கூடாது, அதை நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு, அதை பாடியோட எந்த ஒரு டைமண்ட் ஸ்ட்ரக்சர்ஸும் மாற்றாது. லைக் டோர் ஸ்க்ராச்சஸ் இல்லை பம்பர் அடிச்சிட்டாங்க அதை மாற்றினாங்க அப்படின்ட்டு. ஸோ மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னும் போது சைட் பில்லர் தான் நம்ம மாற்றக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க பம்பருக்கு அப்புறமா இருக்க அந்த பில்லர்ஸ் எதுவுமே அடிபடாமல் இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம், கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய டேமேஜஸ் கிடையாது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து கம்பெனிலேயே அவங்களோட இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி எடுத்திருப்பாங்க. என்னோட நீங்கள் வீடியோலேயே பார்த்துருந்தா நான் சொல்லியிருப்பேன், பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இன்சூரன்ஸ்லேயே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வெளியே கொடுத்து பண்ணுவாங்க, நமக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கம்பெனியில் கொடுக்கவும் மாட்டாங்க, நம்மளால பார்க்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எடுக்கிறது ஒரு புத்திசாலித்தனம். ஆக்சிடென்ட்டே மேஜர் ஆகிருக்கக்கூடாது, மைனராக டோரு இல்லை பம்பர், டோரு பம்பர் சைடில் இருக்க ஸ்க்ராச்சஸ் இந்த மாதிரி ஆகிருந்தால் நம்ம தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம். அண்ட் ரெண்டாவது, கிலோமீட்டர்ஸ் அதிகமாக ஓடிருக்கு அப்படின்றது நீங்கள் அங்கேயே பார்த்துக்க முடியும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும் போதே கிலோமீட்டர்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க, சார் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு, இவ்வளோ ரெகுலர் சர்வீஸ் போயிருக்கு அப்படின்ட்டு. நமக்கு ரெகுலர் சர்வீஸ்னால் 10,000 கிலோமீட்டருக்குள்ளே, ஒரு சில கம்பெனியில் 10,000 சொல்லுவாங்க, ஒரு சில கம்பெனியில் 15,000 சொல்லுவாங்க. ஸோ அந்த 10,000-15,000 ரெகுலர் சர்வீஸ் போயிட்டு இருந்தாலே நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வாங்குகிற கார் லான்ச் ஆகி ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் விஷயம் நான் என்ன சொன்னேன், ஆக்சிடென்ட் சொன்னேன். ரெண்டாவது கிலோமீட்டர் சொன்னேன். அண்ட் மூணாவது, 5 வருஷத்துக்குள்ளே இருக்குன்னா ஒரு சில க்ரைட்டீரியா பார்க்கறது நல்லது, 5 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கிறதுனா ஒரு சில க்ரைட்டீரியா பார்க்கறது நல்லது. 5 வருஷத்துக்குள்ளே இருக்கும் போது பார்த்தா வண்டியில் வாரண்ட்டின்னு சொல்லுவோம், இன்ஜின் வாரண்டி ஆஸ் வெல் அஸ் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ், இது ரெண்டுமே வந்து ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது தெளிவாக பார்த்துக்குங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வர கார்ஸ் எல்லாமே முக்கால்வாசி எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ ஆனால் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் ECM தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி இந்த 5 இயர்ஸ் ஆஃப் வாரண்ட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எலக்ட்ரிக்கலுக்கும் சப்போர்ட் உண்டு, இன்ஜினுக்கும் சப்போர்ட் உண்டு, ஆனால் வியர் அண்ட் டேர் மெட்டீரியல்ஸ்க்கு வராது. லைக் கிளச், அப்புறம் பார்த்தா டயர் அந்த பிரேக் ஷூஸ், இதுக்கெலாம் வராது. இந்த 5 வருஷத்துக்குள்ளே இருக்க காரணம் கண்டிப்பாக இந்த பாயிண்ட் பார்க்குறது நல்லது. ஏன்னா இதுக்காக நீங்கள் எக்ஸஸாக ஒரு 50,000 கொடுத்தா கூட நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ 5 வருஷத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு என்னென்னா வாரண்டி இருக்கணும், அண்ட் ரெண்டாவது விஷயம் அது பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸாக இருக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் சர்வீஸ் சென்டரில் செக் பண்ணுறது, ரெண்டாவது சொன்ன விஷயம் இது. அண்ட் மூணாவது, இதில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, அதை நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன்.
ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் யார்டில் போய் நம்ம கார் எடுக்கிறோம். ஒரு சில கார்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் டெனூர் போட்டு ஃபினான்ஸ் போட்டு அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால 2வது வருஷமோ இல்லை 3வது வருஷமோ கட்ட முடியாத சூழ்நிலை போயிடுச்சுன்னா அந்த ஃபினான்ஸ் பீப்புள் அந்த காரை எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு யார்டில் போட்டு வச்சுருவாங்க. அது மினிமம் பார்த்தா அது அந்த பெட்டிங்க்கு வரதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 7 months, இல்லை 6 to 1 year வரைக்குமே போகும். ஏன்னா அவங்க அப்போ தான் பெட்டிங் கொடுப்பாங்க. கஸ்டமர் வந்து கேட்கல, அவங்களால பே பண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகும் போது தான் அவங்க அந்த பெட்டிங்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த பெட்டிங் நீங்கள் கொடுக்கும் போது அந்த காரோட விலையிலேருந்து அவங்க மினிமம் எவ்வளோ கட்டணுமோ அந்த வேல்யூ, இல்லை அப்போ அந்த டிப்ரிசியேஷன் வேல்யூ வச்சு அவங்க பெட்டிங் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர்லாம் சம ஆஃபர் கண்டிப்பாக எடுக்கலாம். அந்த மாதிரி பெட்டிங்ஸ் கார் எடுக்கும் போது கையில் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் 1-10 lakh கார்னால் அவங்க பெட்டிங் போடுறது 4 lakhs போடுவாங்க. மினிமம் பார்த்தா 3-4 வருஷம் கார்னு வச்சுக்கங்களேன். அந்த கார்லாம் அந்த ரேட்டுக்கு எடுக்கிறோம்னா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க எடுக்கலாம். அதுக்கு ஒரு 3 criteria மட்டும் இருக்குது, அதை பார்த்துட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் கிட்டு. நீங்கள் எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் 6 மாதத்துக்கு மேலே நிற்க ஆரம்பிச்சதுன்னா சஸ்பென்ஷன் கிட்டு கண்டிப்பாக போயிடுங்க. ரீசன் என்னென்னா சஸ்பென்ஷன் கிட்டுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் தான் இருக்கும். அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி நம்ம ஓட்ட ஓட்ட தான் நல்லாயிருக்கும். நார்மலாக ஓட்டாத ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு மாதிரி ஏற்பட்டு அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி மாறிடும். நீங்கள் அடுத்தது கார் எடுத்து அந்த யார்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகும்போதே நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம், கல்லில் உக்கண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சஸ்பென்ஷன் கிட் கண்டிப்பாக போயிடுங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் 2வது thing, நம்ம எந்த ஒரு கார், ஈவன் டீசல் காராக இருந்தாலும் சரி பெட்ரோல் காராக இருந்தாலும் சரி, அந்த கார் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இன்ஜின் பெட்டு. இன்ஜின் பெட்டு பார்த்தீங்கன்னா 3 beds வருங்க ஒரு ஒரு கார்லேயும். இது ஈவன் டீசல் காராக இருந்தாலும் சரி பெட்ரோல் காராக இருந்தாலும் சரி, டீசல் இன்ஜின்லேயும் அதே 3 beds தான், பெட்ரோல்லையும் அதே 3 இன்ஜின் பெட்டு தான். இந்த 3 இன்ஜின் பெட்டை மாற்றுறதுனால உங்களோட வைப்ரேஷன் லெவல் காரை குறைக்கும். நீங்கள் கேட்பீங்க எதுக்கு நான் அதை மாற்றணும் அப்படின்னு, கண்டிப்பாக சொல்கிறேன் இதுவும் போய் தான் இருக்கும். என்ன ரீசன்னா இதுக்கும் இதுக்கு நடுவுலையும் ரப்பர் ஆக்சுவலாக பெட் மவுண்ட்டுன்றது அலுமினியம் கேஸோ இல்லை ஸ்டீல் அயன்குள்ளேயோ ஒரு சின்ன ரப்பர் மெட்டீரியல் அந்த இன்ஜினோட வைப்ரேஷனை தாங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த ரப்பர் மெட்டீரியல் நம்ம ஓடாமல் விட்டுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்மாஸ்பியரிக்கோட ப்ரெஷர் லெவல் பேஸ் பண்ணி அதோட டென்சிட்டியோ அதோட தன்மையும் மாறிடும். கண்டிப்பாக இன்ஜின் பெட்டும் மாற்றணும். அண்ட் 3வது விஷயம், நம்ம எந்த கார் எடுக்கிறோமோ அந்த கார் டீசலோ இல்லை பெட்ரோலோ அப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அது உள்ளே இருக்க எல்லா பெட்ரோலையும் டீசலையும் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாம் எடுத்துன்னு போகிற புது பெட்ரோலோ புது டீசலை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் கார் எடுக்கும்போது செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நான் ஃபைனலாக இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லாமல் மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. டயர்ஸ், இது கண்டிப்பாக நம்ம யார்ட்லேருந்து எடுக்கிற காரில் டயர்ஸ் கண்டிப்பாக போய் தான் இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியே நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு 6 lakh கார் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே எடுக்கும்போது பார்த்தா ஒரு 3-4 lakh எடுப்போம். பட் இந்த செலவெல்லாம் பண்ணால் கார் சும்மா ஜம்முன்னு இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்படி தான் இந்த என்னோடய ஃபோர்ட் கார் நான் எடுத்தேன். எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் கரெக்டாக டைமிங்க்கு நான் மாற்றிக்கிட்டதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ நல்லா தான் இருக்குது. என் காருக்கு வாரண்ட்டியும் இருக்குது, அட் த சேம் டைம் இன்சூரன்ஸும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் செகண்ட்ஸ் கார் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.